Hello guys, welcome back to Hifi Hollywood. In this video, la best historical war movies pathi dhaan paakaporom. War sequence ellame indha movies la vera level irukku. Definitely indha movies ungalku romba pidikum. Indha video paathu mudichittu like, comment and marakkama subscribe panikonga. Ippa nam video ku la pogalam. List la last ah irukku movie Troy. 2004 la release ah irukku. Migaperiya rajyangalana Greece and Troy. இதுல ட்ராய் வந்து அமைதி பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக கிரீஸ்ல இருக்க ஸ்பாட்டன் நாட்டுக்கு போயிருக்காங்க. ட்ராய் நாட்டோட ரெண்டு இளவரசர்களும் இங்க வந்திருக்காங்க. இதுல இளைய இளவரசரான பாரிஸ் வந்து ஸ்பாட்டன் மன்னனோட மனைவியை உசார் பண்ணி ட்ராய் கூட்டிட்டு வந்துடுறான். பாரிஸ் பண்ண இந்த வேலையால கிரீஸ்க்கும் ட்ராய்க்கும் இடையில மிகப்பெரிய போரே உண்டாகுது. இந்த போர்ல யார் ஜெயிக்கிறாங்க, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறதான் இந்த மூவியோட ஸ்டோரி. வார் சீக்வன்ஸ் படம் முழுக்க நிறைஞ்சிருக்கு. படம் உண்மையாலுமே அட்டகாசமா இருக்கு. நம்ம பிராட்பிட் வந்து அக்லிஸ் கேரக்டர்ல வேற லெவல்ல நடிச்சிருப்பாரு. கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய தரமான மூவி. பிரைம் வீடியோவில் அந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.3. நம்பர் 4 300. 2006 ரிலீஸாக இருக்குது. பெர்சிமன் அண்ட் ஜெக்ஸஸோட படைகள் வந்து பல நாடுகள் மேலே போகிறதெடுத்து அவங்களோட எல்லைகளை எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் ஜெக்ஸஸோட தூதுக்குழு வந்து ஸ்பாட்டாவுக்கு போய் எங்கள் அரசர் ஆட்சிக்கு கீழே தான் உங்கள் நாடு இருக்கணும், ஸோ எங்ககிட்ட சரண்டர் ஆயிருங்கன்னு சொல்லி திமுறா பேசுகிறானுங்க. கடுப்பான ஸ்பாட்டன் மன்னன் லியோனிடஸ் வந்த அத்தனை பேருமே சாவடிச்சிடுறாரு. ஜெக்ஸஸோட படைகள் வந்து கண்டிப்பாக ஸ்பாட்டாமலாம் படையெடுத்து வருவாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிற மன்னன் லியோனிடஸ் வந்து ஸ்பாட்டன் வீரர்கள் 300 பேரை கூட்டிகிட்டு ஜெக்ஸஸ்க்கு எதிராக போர் செய்ய கிளம்புறாங்க. இந்த போரோட முடிவில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. ஜாக்ஸ் நைடரோட தரமான படைப்புகளில் இந்த படமும் ஒன்று. இந்த படம் உங்களுக்கு கட்ஸை வர வச்சிரும், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. டைலாக்ஸ்லாம் செம, அதுவும் தமிழ் டப்பில் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணவே கூடாத பெஸ்ட் எபிக் வார் மூவி. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.6. நம்பர் 3 த லாஸ்ட் சாமுராய். 2003 ரிலீஸாக இருக்குது. பண்பாடு கலாச்சாரம் ஒவ்வொரு நாட்டுக்குமே முக்கியமான விஷயம். மாடர்ன் டெக்னாலஜி வந்தால் நாட்டோட கலாச்சாரத்தை மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லி ஒரு சாமுராய் கும்பல் வந்து ஜப்பான் கவர்மெண்ட்டுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த சாமுராய் கூட்டத்தை அழிக்கிறதுக்காக US ஆர்மியை சேர்ந்த நம்ம ஹீரோவை ஜாப்பனீஸ் ஆர்மிக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக வர வைக்கிறாங்க. அங்கே போன நம்ம ஹீரோ சாமுராய் கூட்டத்தை மொத்தமாக அழிச்சாரா, இல்லை அங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, இதெல்லாம் தான் இந்த மூவியோட ஸ்டோரி. சூப்பரான ஸ்டோரி, தரமான ஆக்ஷன் ட்ராமா மூவி. டாம் க்ரூஸ் வந்து வித்தியாசமான ரோலில் இந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாரு. முழுக்க முழுக்க சாமுராய்ஸை பற்றின ஸ்டோரி தான் இந்த படம். செம்மையாக இருக்குது, மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங் 7.8. நம்பர் 2 பிரேவ் ஹார்ட். 1995 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்காட்லாந்து வந்து இங்கிலாந்துக்கு கீழே அடிமையா இருக்கு. இவங்களோட ஆட்சியே கொடூரமா இருக்கு. எந்த மாதிரினா, ஸ்காட்லாண்டில் இப்போ யாராவதுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இந்த இங்கிலாந்துக்காரனுங்க மனப்பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. இந்த மாதிரி ஒரு அராஜக ஆட்சியை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸ்காட்லாண்டை சேர்ந்த நம்ம ஹீரோ வில்லியம் வேலஸ் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணை இந்த இங்கிலாந்துக்காரனுங்களை ஒன்று சேர்ந்து சாகடிச்சிடறானுங்க. தன்னோட காதலிக்கு நடந்தது இனி யாருக்குமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ வில்லியம் வாலஸ் வந்து இங்கிலாந்துக்காரங்களுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரீடம் ஃபைட்டரான நம்ம ஹீரோ வில்லியம் வாலஸ் வந்து ஸ்காட்லாந்து மக்களுக்கு எப்படி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதை. நம்ம நாடு எப்படி அடி வாங்கி மிதி வாங்கி பல தலைவர்கள் ரத்தம் சிந்தி சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்களோ, சேம் அதே மாதிரி தான் இந்த படமும். என்ன ஒன்று, நம்ம அகிம்சை வழியில் சுதந்திரம் வாங்கணும். இந்த படத்தில் வன்முறை கையில் எடுத்து ஃப்ரீடம் வாங்கியிருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டர் அண்ட் ஹீரோ ரெண்டுமே நம்ம மேல் கிப்சன் தான். ஆஸ்காரையும் இந்த படம் வின் பண்ணிருக்கு. இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.3. நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்க மூவி கிளாடியேட்டர். 2000 இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ரோம் நாட்டோட தலைசிறந்த தளபதி தான் ஹீரோ மேக்சிமஸ். ரோமோட அரசர் வந்து இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி உனக்கு தான் இருக்கு, இந்த பொறுப்பை நீ ஏத்துக்கன்னு சொல்லி அரசர் மேக்சிமஸ் கிட்ட சொல்றாரு. இந்த பதவி மேலெல்லாம் எனக்கு துளி கூட ஆசை இல்லை, என்னை விட்டுருங்க, இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லி மேக்சிமஸ் தெளிவாக சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிற அரசரோட மகன் கொமோடஸ் வந்து அரசரை கொலை பண்ணிட்டு பதவிக்கு வந்து ஹீரோ மேக்சிமஸையும் அவரோட குடும்பத்தையும் கொல்ல உத்தரவு போட்டுறான். இப்போ அரசர் கொமோடஸால மேக்சிமஸோட ஃபேமிலி வந்து கொல்லப்பட்டுருச்சு. மேக்சிமஸும் நாடு கடத்தப்பட்டு வாழ்நாள் முழுவதும் சண்டை போடக்கூடிய கிளாடியேட்டராக மாற்றப்படுறாரு. ஸோ இதெல்லாத்துக்கு காரணமான ரோம் அரசன் கொமோடஸை மேக்சிமஸ் வந்து எப்படி பழி வாங்குறாரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட முழு கதை. ரசல் குரூவோட ஆக்டிங் வந்து படத்தில் அட்டகாசமாக இருக்கும். தி பெஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் மூவி, ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவிக்கு IMDb ரேட்டிங்ஸ் 8.5. இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்க ஹிஸ்ட்ரி மூவிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் மோஸ்ட்டாக எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மூவிஸ் தான். இதில் உங்களோட ஃபேவரட் எதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய மூவிஸை ரிவ்யூ பண்ணுறேன், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா, பை பை காய்ஸ்.